வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாபாரதத்துலேருந்து ஒரு குட்டி கதை தான். இன்னைக்கு வந்து வசிஷ்டர் கொடுத்த சாபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கங்காதேவி வந்து சந்தனு மன்னனோட திருமணமாகி அவங்களோட குழந்தைகள் எல்லாம் ஆற்றுல விட்டுருவாங்க. பிறக்க பிறக்க பிறந்தோடனே அதெல்லாம் பார்த்துருக்கோம். 7 குழந்தை வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்த அவர் வந்து 8வது குழந்தைய வந்து ஆற்றுல விட போகிறா அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் வந்து ஏன்னு கேட்டுருவார். கேட்ட உடனே தான் அவங்க வந்து அவரை பிரிஞ்சிருவாங்க. அப்போ வந்து அவர் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறது அப்போ தான் அவங்க வந்து சொல்லுவாங்க, மன்னா வர்ணனின் புதல்வனான வசிஷ்ட முனிவர்களில் சிறந்தவர், அவர் முனிவர்களிலே சிறந்தவர். அவர் மேரு மலைச்சாரல்ல வந்து அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து நந்தினி அப்படின்னு சொல்லி ஒரு பசு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து இந்த தேவர்களாகிய அந்த 8 வசுக்களும் வந்து அவங்களோட மனைவியோட அங்கே போனாங்க. அங்கே போனப்போ வந்து பிரபாசன் அப்படிங்கிற அந்த வசுவின் மனைவி வந்து அந்த நந்தினியை பார்த்துட்டு அவருக்கு வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர்கிட்ட கேட்டவுடனே ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது வந்து வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது, இது தெய்வத்தன்மை வாய்ந்த பசு, இதனோட பாலை பருகிற மனுஷங்கள் எல்லாம் இளமை குன்றாமல் அழகு குறையாது நீண்ட நாள் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்லவும் உடனே அவன் சொல்கிறா, இந்த மண்ணுலகில் வந்து எனக்கு ஜீத்தவதி அப்படின்னு சொல்லி ஒரு தோழி இருக்கா, அவள் வந்து அழகும் இளமையும் கெடாமல் இருக்க இந்த பசுவை வந்து நான் அவளுக்கு கிஃப்டாக தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்ற அந்த பிரபாசனும் மற்ற வசுக்களுடன் அந்த பசுவை வந்து அந்த கன்றோட குடிச்சிட்டு போயிடுறாரு. போகவும் வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு வந்து பார்க்குறாரு. பார்க்கவும் பசுவும் கண்ணும் திருடு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாரு. உடனே இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த 8 வசுக்களும் தான் வந்து களவாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. உடனே வந்து அவர் ஒரு சாபம் கொடுக்குறாரு, பசுவையும் கண்ணையும் களவாடிய வசுக்கள் வந்து மண்ணில் மானுரராக பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறாரு. உடனே அந்த வசிஷ்டரோட சாபத்தை அறிந்த அந்த வசுக்கள் வந்து ஓடோடி வந்து பசுவையும் கண்ணையும் திருப்பி கொடுத்து விட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த பிரபாசன் அவர் வந்து அவர் தானே அந்த பசுவை திருநவர், அவரை தவிர மற்ற எல்லாருமே வந்து சாப விமோச்சனம் வந்து அடைஞ்சிருவாங்க, பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் மண்ணுலகில் வாழ்வான், அவன் வந்து பெண் இன்பத்தை வந்து துறப்பான், சந்ததியின்றி இருப்பான், ஆனால் சாஸ்திரங்கள்லாம் வல்லவனாக இருப்பான், எல்லோருக்கும் வந்து நன்மை செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு வசிஷ்டர். வசிஷ்டரோட சாபத்தை சொன்ன கங்காதேவி வந்து, அந்த 7 பேருக்கும் நான் உடனே ஆற்றுல போட்டு அவங்க 7 பேரும் உடனே சாப விமோச்சனம் அடைஞ்சிட்டாங்க, இந்த கடைசியாக பிறந்தவன் தான் வந்து பிரபாசன், இந்த வசுவம் வந்து என்னோட அழைச்சிட்டு போகிறேன், நான் பெரியவன் ஆனதும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், நான் வந்து நீங்கள் எப்போ அழைக்கிறீங்களோ அப்போ நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான். அவர் தான் வந்து தேவவிரதன் அப்படின்னும் காங்கேயன் அப்படின்னும் பெயர் கொண்டு மேலான குணங்களோட வளர்ந்து வர்றாரு. மனைவியும் மகனையும் இழந்த சாந்தனு வந்து ரொம்பவே பெரிய வேதனை உடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இவர் தான் வந்து அந்த தேவவிரதன் தான் வந்து பீஷ்மர். இது அவருக்கு அவங்களுக்கெல்லாம் கிடைச்ச சாபத்தினால தான் வந்து, வசிஷ்டர் கொடுத்த சாபத்தினால தான் வந்து கங்காதேவி வந்து குழந்தை பிறக்க பிறக்க ஆத்திர தூக்கிட்டு போய் போடுறாங்க. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.